ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியாவோட வாரன் பஃபட் மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட போர்ட்ஃபோலியோவில் சில சேஞ்சஸை இந்த Q4 நான்காம் காலாண்டில் மாற்றிருக்காரு. அதை பற்றி கண்டிப்பாக அனைத்து ட்ரேடர்ஸ்களுமே தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இந்த ஸ்டாக்ஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்னா அவர் வந்து ஒரு ரொம்ப இந்தியாவோட வாரன் பஃபட் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நுணுக்கமான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி அதிக லெவலில் ஏர்ன் பண்ண ஒரு பர்சன். ஸோ இவரை பற்றி ஒரு சிறு தொகுப்பு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட போர்ட்ஃபோலியோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாப்புலர்லி இவரோட போர்ட்ஃபோலியோவை தலால் ஸ்ட்ரீட், அதாவது ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப அதிக லெவலில் ட்ரேடர்ஸும் இன்வெஸ்ட் வாட்ச் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு முக்கியமான 5 கம்பெனியில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சாரி, 4 கம்பெனியில் புதுசாக இன்க்ரீஸ்டு ஹிஸ் ஸ்டேக், அதே மாதிரி 5 கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அவர் விற்றுட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் இது வரைக்கும் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணி வேறு சில நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த பங்கை பற்றி கண்டிப்பாக நானே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இந்த பங்கு வந்து இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் வினோத் ராம் சார் இந்த பங்கை பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. இந்த ஸ்டாக் வந்து அதோட முக்கியமான ஒரு லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 54.110. ஸோ இந்த லெவலை வந்து கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி கீழே இறக்கம் பார்த்தீங்கன்னா 49.55 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்த பங்கு வந்துருந்தது. ஸோ இந்த லெவலை தாண்டி மேலே போகும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சோர்ஸ் லிமிடெட். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து ஜுன்ஜுன்வாலா சாரும் வந்து அவரோட ஸ்டேக்கை வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு, பங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லுபின் ஸ்டாக்கை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ லுபின் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு VIP இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் DHFL. ஸோ இந்த 4 பங்கில் அவரோட ஸ்டேக் அவர் ரைஸ் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஏன் இவர் இந்த 4 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளும் அனலைஸ் பண்ணி நம்ம ஓன் ரிசர்ச்சை கொண்டு வந்தோம்னா நம்மளும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவு ரீசனபிளான ப்ராஃபிட்டை எடுக்கலாம். இவர் பை பண்ணிட்டாருங்கிறதுக்காக நம்ம பை பண்ணக்கூடாது. என்ன காரணத்துக்காக அவர் பை பண்ணியிருக்காரு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி டைட்டன் கம்பெனி, TV18 பிராட்காஸ்ட், ஃபெடரல் பேங்க், அக்ரோடெக் ஃபுட்ஸ், கிரிசில், இந்த பங்குகளில் கொஞ்சம் ஸ்டாக்ஸை விற்றுருக்காரு. இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ 25 கம்பெனியில் ஜுன்ஜுன்வாலாஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ரிலீஸ்டு தர் ஷேர் ஹோல்டிங் டேட்டா ஃபார் த குவார்டர் எண்டட் மார்ச் ஆஸ் ஆஃப் April 19. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்பைஸ் செட்டை வந்து அதாவது ஸ்பைஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் December 2018 1.25 இருந்தது, March 2019 1.25 இருந்திருக்கு. கன்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. 52.75% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற பங்கு. அதே மாதிரி டைட்டன் கம்பெனியில் 7.08 இருந்து 7.04 குறைச்சிருக்காரு, 0.04 லெவலில் குறைச்சிருக்காரு. அடுத்து NCC, அதே கன்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. ஓரியன்டல் சிமெண்ட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எஸ்காட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அயன் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் மெயின்டைன் ஆகுது, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் லிமிட்டடை 2.89 இருந்து 3.26 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு பர் இயருக்கு 7.80% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் கன்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ப்ரோசான் இண்டோ ப்ரோடெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 2.06 2.0 கன்சிடென்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 3.45 3.39 டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் 1.77
சாரி 1.6 1.6 சப்ஜெக்ட் கன்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றாங்க. லுபின் 1.77 1.93 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எடில்வைஸ் பினான்சியல் சர்வீஸ், டெல்டா கார்பரேஷன், மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா வந்து அக்ரோ, இந்த கம்பெனியில் வந்து கன்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து அக்ரோடெக் ஃபுட்ஸ் லிமிடெட் வந்து 7.09 6.99 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிரிசில் 5.5 5.49 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3.69 4.99 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிவி 18 ப்ராட்காஸ்ட் 2.64 டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஜித்து, ஆப்டெக், த மகேந்திரா ரீட்டைல் வெஞ்சர்ஸ், பில் கேர் லிமிடெட், இந்த கம்பெனியெல்லாம் கன்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் DHFC, ஸோ இந்த பங்கில் வந்து 2.46 3.19 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பர் ஆனம்க்கு 36.97% வந்து டவுன் கொடுத்துருக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து டிபி ரியாலிட்டி லிமிடெட்ல 2.06 கன்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஜுன்வாலாவோட போர்ட்ஃபோலியோவில் நாம் கவனிக்க வேண்டிய பங்குகள். ஸோ இவர் வந்து டைட்டன் கம்பெனி, அதுக்கப்புறமா வந்து வித்துட்டு மொத்தமாக வெளியே வரல, அது கவனிக்கணும். ப்ராஃபிட்டை 0.04% புக் பண்ணி வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் வந்து புதுசாக அக்யூமுலேட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி நம்மளும் ரிசர்ச் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்ச தகவல்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த லிஸ்ட்டை நான் கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. So thank you so much and have a great day.